அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திற்காக அடியேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே சங்கீதம் 9:9 வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த வார்த்தையிலே சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அநேகமாயிரம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வோம் என்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகமாயிரம் குடும்பங்கள் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வார்த்தையிலே சொல்கிறார், பக்தன் இந்த வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிற நாட்களிலே நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம், வேலையின் மத்தியில் பிசினஸின் மத்தியில் உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி உங்களுக்கு தொந்தரவுகளை செய்யலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை விசாலத்திலே வைத்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார். ஆம், அன்பு தேவ ஜனமே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பலனாக தஞ்சமாக அடைக்கலமாக இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆகவே இந்த வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் அடைக்கலமாகவும் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமாகவும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும், சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.